ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சவுதிக்கு வந்து நம்மளுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு வர்றதுக்கு எவ்வளவு செலவாகும், சரிங்களா, எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, சவுதியில் வந்து முன்னாடி வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் சவுதியில் இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியை நீங்கள் கூப்பிட்டு வரணும், நீங்கள் தான் அதுக்கான ஸ்பான்சர். ஸோ நீங்கள் ஒரு விசா அப்ளை பண்ணிவிட்டு, எம்ஓஎல் அப்ளை பண்ணிவிட்டு, சாரி மொஃபால் அப்ளை பண்ணிவிட்டு, நீங்கள் அதுக்கான விசாவை எடுத்து, விசாலாம் அப்போ அப்ளை ஆன பிறகு விசாவை நம்ம எடுத்துகிட்டு, உங்கள் ஊரில் இருக்கிற ஏஜெண்ட்டுக்கோ இல்லை வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சிக்கோ நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு ஸ்டாம்பிங் பண்ண சொல்லுவீங்க. அதை வந்து மே 1, 2023 இருந்து அதுக்கான ரூல்ஸை சவுதி கவர்மெண்ட்டு சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ நீங்களே எந்த பர்சன் இங்கே வராங்களோ அவங்க தான் போயிட்டு ஸ்டாம்பிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருச்சு. ஸோ ஏஜென்ட்லாம் இனிமேல் போக முடியாது, சரிங்களா. ஸோ ஏஜென்ட் போக முடியாதுனால நாம் போகணும், இல்லைனா நம்மளோட ஆத்தரைசேஷன், மீன்ஸ் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் யாராவது போகணும், அவங்க போய் தான் ஸ்டாம்பிங் பண்ணணும். அதுக்கான டாக்குமெண்ட்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நாம் தான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு ஸ்டாம்பிங் பண்ணுற மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க ரூல்ஸு. இதில் ஒரு ஆறுதல் படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு சென்னையிலேயே விஎஃப்எஸ் இருக்குது. ஸோ அந்த விஎஃப்எஸ்ல நீங்கள் பண்ணிக்கலாம். மொத்தம் இந்தியாவில் 9 விஎஃப்எஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 மும்பை, 2 லக்னோ, 3 ஹைதராபாத், 4 சென்னை, பெங்களூர், அகமதாபாத், கொச்சின், கல்கட்டா, டெல்லி. இந்த 9 சென்டரில் தான் நம்ம வந்து சவுதியோட விசா வந்து ஸ்டாம்பிங் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து நமக்கு பக்கத்தில்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை தான் ஹெட்டு. ஸோ சென்னையில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபீஸை நம்ம பார்த்துருவோம். நம்மளுடைய வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கு அண்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் மூலமா லாகின் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வெப்சைட் இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, விஎஃப்எஸ் தஷீல்னு இருந்த வெப்சைட்டோட பேர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் மாற்றி நேம் வந்து தஷீர்னு ஓப்பன் ஆகும். ஸோ அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஓகேன்னு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷனு. ஸோ இது உள்ளே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா இந்தியான்னு வரும். ஸோ நம்ம வந்து லாங்குவேஜ் இந்தியன் இங்கிலீஷே கொடுத்துப்போம், அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்தியன் இங்கிலீஷ் கொடுத்துட்டிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே போனீங்கன்னா விசா ஃபீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு விசாவை தான், இப்போ நம்ம ஃபீஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் விசா ஃபீஸ் பார்த்துக்கலாம். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விசா சென்டர் எங்கெங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ட்ராக் பண்ணி பார்க்குற மாதிரி இங்கே ஒரு சர்ச் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வந்து விசாவை பார்ப்போம். விசான்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இப்படி லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா செலக்ட் பண்ணதுனால டிஃபால்ட்டாக இந்தியா வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விசா சென்டர். ஸோ அகமதாபாத், பெங்களூர் அப்படி இருக்குது. அதுக்கடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா சென்னைன்னு இருக்கும். ஸோ நம்ம சென்னையில் பண்ண போகிறதுனால சென்னையை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி. ஸோ நம்ம வந்து இந்தியன். ஸோ இந்தியாவை கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விசா டைப் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் விசிட் அண்ட் ஃபேமிலி விசிட் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதில்லை, ஃபேமிலி தான் நம்ம கூப்பிட்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக ஃபேமிலி விசிட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கெட் டீட்டெயில்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இப்படி ஒரு ஓப்பன் ஆகிடும். இதில் தான் உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஃபா விசா ஃபீஸ் ஃபேமிலி விசிட்டுக்கு வந்து 6900 ரூபாய் இந்தியன் ருபீஸு. அதுக்கு அடுத்தது மோஃபா என்ஜாஸ் ஃபீஸு 1000 ரூபாய். மோஃபா மெடிக்கல். ஸோ நீங்கள் இங்கே கூப்பிட்டு வரணும்னா ஃபேமிலியை கண்டிப்பாக மெடிக்கல் இல்லாமல் நீங்கள் கூப்பிட்டு வர முடியாது, இன்சூரன்ஸ் இல்லாமல் இங்கே உள்ளே வர முடியாது. ஸோ அதனால் மோஃபா மெடிக்கல் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய் தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஃபீஸு, அது ஒரு 2150 ரூபாய். அந்த சர்வீஸ் ஃபீஸ் 2150க்கான இந்தியன் கவர்மெண்ட்டோட ஜிஎஸ்டி 387 ரூபாய். அதுக்கடுத்து லங் ஃபீஸ் சர்வீஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க, 5375 ரூபாய் .42 கொடுத்துருக்காங்க. அதுக்கான அந்த 5375க்கான ஜிஎஸ்டி 968 ரூபாய். இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17780 ரூபாய் .42 வருது. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு வந்து இப்போ ஸ்டாம்பிங் பண்ணுறதுக்கான கரண்ட் அமௌண்ட்டு தேவைப்படுது. முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 12,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் ஏஜென்ட் மூலமாக கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டாம்பிங் பண்ணியிருப்பீங்க. பட் அமௌண்ட்டு இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் ஆகியிருக்கு, 17780 ரூபா இப்போ தேவைப்படுது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு
உங்களுக்கு அதுக்கான டாக்குமெண்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்களாக போய் தான் விசா விஎஃப்எஸ் சென்டரில் போய்ட்டு விசா ஸ்டாம்பிங் பண்ண முடியும் இப்போ இருக்கிற ரூல்ஸ் மூலமா, சரிங்களா? அதனால் நீங்கள் விசாவுக்கான அமௌண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்களாக போங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விசா ஆஃபீஸாக பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி நம்ம விஎஃப்எஸ்ஸில் வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.